ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோல வந்து ரெமனரேஷன் ஆஃப் Director பத்தி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டேரக்டருக்கு வந்து ஒரு டேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலரி பர்சன் மாதிரி தான் ஓகேவா அவர் வந்து ஃபுல் டைம் டேரக்டராக தட் இஸ் ஹோல் டைம் டேரக்டராகவும் ஒரு கம்பெனியில் இருக்கலாம் இல்லை அந்த கம்பெனியினுடைய டேரக்டராக மட்டுமே வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேவா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை வந்து அலவன்சஸ் எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ரெமினரேஷன் எந்த பேஸிஸில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக வரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து தெளிவாக புரியும் ஓகே ரெமனரேஷன் ஆஃப் டேரக்டர் மேனேஜரியல் பர்சன்ஸ் கவர்டு ஆர் மேனேஜிங் டேரக்டர் ஹோல் டைம் டேரக்டர் பார்ட் டைம் டேரக்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ஹூ ஷால் பி பெய்ட் ரெமனரேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் ஒன் நைன்டி செவன் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் படி பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் நைன்டி செவனில் வந்து டேரக்டர்ஸ்க்கான ரெமினரேஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி கிளியராக வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனேஜரியல் பர்சன்ஸ் அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில் நிர்வாகத்தன்மை உள்ள பர்சன்ஸ் எல்லாம் யார் யார் மேனேஜிங் இருக்கார் ஹோல் டைம் டேரக்டர் அதாவது அவர் டேரக்டராகவும் இருப்பார் அந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாயை ஏதாவது ஒரு பொசிஷன்லேயும் அவர் இருப்பார் அவர் தான் நம்ம ஹோல் டைம் டேரக்டர்னு சொல்லுவோம் இல்லை பார்ட் டைம் டேரக்டராக கூட அவங்க இருப்பாங்க அண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன பே பண்ணணும் ரெமனரேஷன் அவங்களுக்கான சேல்ரி வந்து பே பண்ணப்படணும் அதெல்லாம் எதில் கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் நைன்டி செவனில் வந்து கம்பெனி சாக்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேனேஜரியல் ரெமனரேஷன் ஸோ ஒரு மேனேஜ் மேஜர் கிரேடில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்களுக்கான ரெமினரேஷன் அவங்களுக்கான அலவன்சஸ் அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க த மேனேஜரல் ரெமினரேஷன் இஸ் பேயபிள் டு எ பர்சன்ஸ் அப்பாயிண்டட் அண்டர் செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் ஆஃப் தி ஆக்ட் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒன் நைன்டி சிக்ஸ் செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரியல் ரெமினரேஷன் வந்து எவ்வளோ பே பண்ணும் பர்சன் வந்து ஒரு டேரக்டராகவோ இல்லை வந்து ஒரு மேனேஜராகவோ வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ரெமுனரேஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு த டேர்ம் ரெமனரேஷன் மீன்ஸ் எனி மணி ஆர் இட்ஸ் ஈக்வலன்ட்டு கிவன் ஆர் பாஸ்டு டு எனி பர்சன் ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் பை ஹிம் அண்ட் இன்க்ளூட்ஸ் பர்க்ஸ் அதாவது இந்த இடத்துல ரெமனரேஷன் அப்படின்றத வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மணி வேல்யூவாக இருக்கலாம் ஓகேவா அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ்னால் அவங்க அவங்க தங்கக்கூடிய வீடுகளுக்கான ரெண்ட்டு வந்து அவங்க பே பண்ணுவாங்க அவங்க சில்ட்ரன்ஸ்க்கான எஜுகேஷனுக்கு அவங்க பே பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒன்று மணிவால்வாக கொடுப்பாங்க இல்லை இந்த மாதிரி அலவன்சஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அவங்க வந்து அங்கே எந்த மாதிரியான பொசிஷனில் இருக்காங்க என்ன சர்வீஸ் அந்த கம்பெனியில் பண்ணுறாங்க அதை பொறுத்து அவங்களுக்கான அந்த அலவன்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ வேல்யூ அதை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்களுக்கு மெடிக்கல் அலவன்சஸ் கூட கொடுப்பாங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க மெடிக்கல் அலவன்சஸ்னால் என்ன இப்போ சப்போஸ் அவங்க மெடிக்கலுக்கு அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ரீதியாக வந்து அவங்களுக்கு செலவுகள் ஆச்சுன்னா அதுக்கான பணத்தையும் வந்து கம்பெனி என்ன பண்ணிடும் பில்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணும்பொழுது அதை திருப்பி அந்த அமௌண்ட்டை வந்து இவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அலவன்சஸ் வந்து டேரக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படுது ஸோ வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷன் அக்காமடேஷன் ஒன்று வந்து அவங்களுக்கு ரெண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா அவங்க இருக்கிற வீட்டுக்கு ரெண்டே இல்லாமல் அவங்க இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து கன்செஷன் கொடுப்பாங்க இப்போ வந்து ப எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு பத்தாயிரம் வாடகை மதிப்பில் ஒரு வீடை வந்து அவங்க வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வாடகை வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கொடுக்கப்படுது ஓகே வேல்யூ எனி அதர் ஐட்டம்ஸ் ப்ரொவைடட் அட் எ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆர் அட் கன்செஷ்னல் ரேட் ஸோ இப்போ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கலுக்கு அலவன்சஸ் கொடுப்பாங்க இல்லை ஒரு சிலதுக்கு பார்த்தீங்கன்னா பசங்களோட படிப்புகளுக்காக கொடுப்பாங்க அதே போல் கம்பெனிக்கு காரில் போவாங்க இல்லையா அந்த காருக்கான பெட்ரோல் கன்செஷன்ஸ் கூட அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா அவங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்செஷன் ரேட் மாதிரி கொடுத்து அவங்க பண்ணுற சர்வீஸ்க்கு இவங்க வந்து ஒரு கம் என்ன சொல்கிறது ஒரு கன்செஷன் மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து மணியாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைனாவும் அவங்களுக்கு வந்து சர்டன் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் இதுதான் தான் வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட்டட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை த எம்ப்ளாயர் ஆர் ஃபார்மர் எம்ப்ளாயர் டு த எம்ப்ளாயி ஸோ இங்கே இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் வ செக்யூரிட்டிஸ் என்ன என்ன ஷேர்ஸ் ஓகேவா ஸ்டாக்கினுடைய வேல்யூ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் ஷேர்ஸ் இப்போ வந்து பப்ளிகுக்கு ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்றாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஷேர்னுடைய வேல்யூ பத்து ரூபான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த டேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த ஷேரினுடைய வேல்யூவை டிஸ்கவுண்ட் பண்ணி எட்டுருவாக்கோ இல்லை ஏழு ரூபாக்கோ அவங்களுக்கு வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க அந்த கம்மி பண்ணுறாங்க இருக்கிற வேல்யூ விட கம்மி பண்ணி அந்த டேரக்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் டிஸ்கவுண்டட் ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம் அதுதான் வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு அலாட் பண்ணப்படும்னா ஒன்று டேரக்டர்ஸ்க்கு இல்லை அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி கன்செஷன் வந்து கொடுக்கப்படும் ஓகேவா வெளி வெளியே வந்து ஒரு ஷேர் பத்து ரூபாக்குன்னு விற்கிறாங்க கம்பெனி ஷேர்ஸை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்க்கோ இல்லை எம்ப்ளாயீஸ்க்கோ பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி செவன் ருபீஸ் ஆர் எயிட் ருபீஸ் அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாக ஷேர் வேல்யூ வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்செஷன் தான் இப்போ நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் பொசிஷனில் இருக்கிற மேனேஜர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க வந்து அந்த அவங்க கம்பெனியினுடைய காரை அவங்க வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க ஓகே அவங்க அங்கேயே சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து நார்மலாக விற்கிற விலையை விட அவங்களுக்கு சர்டன் பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி அவங்களுக்கு அந்த காரை வந்து அவங்க விற்பாங்க புரியுதா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரி ஷேர்ஸ்லேயும் ஷேர்ஸ்லேயும் அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அலவன்சஸ் மாதிரி கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மேனேஜரியல் ரெமனரேஷன் தான் a contribution made by an employer to an approved superannuation fund superannuation fund அனுவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா அதாவது வருஷத்தில் ஒரு முறை அந்த மாதிரி சூப்பர் அனுவேஷன் அமௌண்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்களுடைய சர்வீஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு அது தட் இஸ் த த டைரக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு remuneration மாதிரி தான் வேல்யூ ஆஃப் எனி அ ஃப்ரிஞ்சு பெனிஃபிட் ஆர் ஃப்ரிஞ்சு என்ன அப்படின்னு இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்குறது இன் கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கல் வைஸ் ஏதாவது அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கறது இல்லை வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வேற என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய சேலரி இல்லாம அதை தவிர்த்து இன்னும் சில ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது ஓகேவா இல்லை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கம்பெனியினுடைய ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த ஷேர்ஸ்க்கு இவ்வளோ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுறதுக்கு இவ்வளோ இவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான விலைக்கே வந்து வாங்கக்கூடிய ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா இந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜல் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது ஓகேவா ஒரு ரெமுனரேஷனாக இல்லை ரெமுனரேஷனில் ஒரு பார்ட்டாக வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் would பி பார்ட் ஆஃப் ரெமுனரேஷன் ஃபார் ஆல் directors. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெமுனரேஷன்லையே அவங்க வாங்கக்கூடிய சேலரிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் சர்ட்டன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து அவங்க வந்து ஒரு கம்மியான விலையிலேயே வாங்கக்கூடிய ஒரு கன்செஷன் ரேட்டில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டு ரெண்ட்டுக்கோ இல்லை வந்து காருக்கான பெட்ரோல் செலவோ இல்லை காருக்கான சர்வீஸ் செலவோ அதே போல் அவங்க எங்கேயாவது வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதற்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியே வந்து பார்த்துக்கும் டேரக்டர்ஸ் வந்து தன்னுடைய பர்சனல் இது வந்து எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இது ரெமினரேஷனில் வந்து இது ஒன் ஆஃப் த பார்ட்டாக இந்த கன்செஷனல் ரேட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து மேனேஜரல் ரெமினரேஷன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேனேஜரல் ரெமுனரேஷன் எப்படி வந்து மேனேஜரல் ரெமுனரேஷன் வந்து கொடுக்கப்படுது என்ன ஃபார்மில் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் ஆகும் என்ன பேஸிஸில் வந்து அவங்களுக்கு இந்த கன்செஷன் ரேட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி ஒரு கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை பொறுத்து அந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த கன்செஷனல் ரேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ கம்பெனிலே நஷ்டத்தில் போகுதுன்னா நம்ம வந்து டைரக்டர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு கன்செஷன் ரேட்டு கொடுத்தோன்னா என்ன ஆகும் இன்னும் வந்து கம்பெனிக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படும் ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனியை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரெமினரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பேஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் சப்போஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து இந்தந்த அம்மனிட்டிஸ் இந்தந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கருத்துக்களை அவங்க சொல்லும் பொழுது அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது பேஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் பப்ளிக் கம்பெனியாக இருக்கும் பொழுது சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லப்படுதோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோ இல்லை பெனிஃபிட்ஸோ இல்லை வந்து அலவன்சஸோ வந்து கம்பெனியில் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரல் ரெமரேஷன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்தது ரெமனரேஷன் அலௌடு டு மேனேஜரல் பர்சன் இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஹேவிங் அடிக்வேட் ப்ராஃபிட்ஸ் சப்போஸ் இப்போ ஒரு கம்பெனியில் வந்து போதுமான அளவுக்கான ப்ராஃபிட்ஸ் வருது ஓகேவா அப்போது அந்த மேனேஜரியல் பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யார் யார் மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம் ஹோல் டைம் டேரக்டராக இருக்கலாம் இல்லை பார்ட் டைம் டேரக்டராக இருக்கலாம் இல்லை மேனேஜர்ஸாக இருக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ரெமனரேஷன் ஃபெசிலிட்டிஸ் தட் இஸ் அலவன்சஸ் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா எ பப்ளிக் கம்பெனி கேன் பே ரெமனரேஷன் டு இட்ஸ் டேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் மேனேஜிங் டேரக்டர் அண்ட் ஹோல் டைம் டேரக்டர்ஸ் அண்ட் இட்ஸ் மேனேஜர்ஸ் விச் ஷேல் நாட் டேக்ஸிட் லெவன் பர்சன்ட் ஆஃப் தி நெட் ப்ராஃபிட் அதாவது நெட் ப்ராஃபிட்லேருந்து பதினோரு பர்சன்ட்டுக்கு மிகாமல் ஓகேவா பதினோரு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த பதினோரு பர்சன்ட்டில் வந்து அந்த ப்ர நெட் ப்ராஃபிட்லேருந்து பதினோரு பர்சன்ட்டை வந்து என்ன பண்ணலாம் இந்த ரெமுனரேஷனாக வந்து இந்த மாதிரி அலவன்சஸாக வந்து இந்த மேனேஜரியல் பர்சன்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெட் ப்ராஃபிட் அப்படின்றது என்னது கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டேக்ஸஸ் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்றது என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நமக்கு அந்த கம்பெனியில் நமக்கு அன்னைக்கு அந்த வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட் என்ன டோட்டல் சேல்ஸ் எல்லா எல்லா ப்ராஃபிட்டும் எவ்வளோ வந்திருக்குன்றது கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நமக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும் ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டிவிடன்ஸ் ஆக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணுறது இருக்கும் ஸோ அதை எல்லாமே டிடக்ட் பண்ணிட்டு வரக்கூடியது தான் நெட் ப்ராஃபிட் அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மொத்தமாக கிடைச்ச ப்ராஃபிட்டில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் டிடக்ட் பண்ணி வர்றது தான் நெட் ப்ராஃபிட் அந்த நெட் ப்ராஃபிட்டில் பதினோரு பர்சென்ட்டுக்கு மிகாமல் என்ன பண்ணணும் அவங்க மேனேஜர்ல பர்சனுக்கு ரெமுனரேஷனாக அலவன்சஸ் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இட் மே ஆல்சோ பி நோட்டட் வென் ஏ கம்பெனி ஹாஸ் ஒன்லி ஒன் மேனேஜிங் டேரக்டர் ஆர் ஹோல் டைம் டேரக்டர் ஆர் மேனேஜர் இப்போ வந்து ஒன் டைரக்டர் கம்பெனி இருக்குது இல்லையா ஒரே ஒரு பர்சன் அந்த கம்பெனியில் டேரக்டராக இருப்பார் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெமினரேஷன் எப்படி பே பண்ணப்படும் அப்படின்னா ஷுட் நாட் எக்ஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் வர அந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக கிடைக்கிற நெட் ப்ராஃபிட்டில் அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் இது வந்து ஒன் ட ஒன் மேனேஜிங் டைரக்டர் இருக்கிற கம்பெனியில் நான் சொல்றது ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் என்ன பண்ணணும் அவங்களுக்கு ரெமுனரேஷனாக கொடுக்கணும் இஃப் இட் இஸ் மோர் தேன் ல மோர் தேன் ஒன் லெவன் பர்சன்ட் ஆஸ் கால்குலேட்டட் இன் எ மேனர் லே டவுன் இன் செக்ஷன் ஒன் நைன்டி எயிட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் சப்போஸ் அந்த ஒன் டேரக்டர் இல்லாமல் அதற்கும் அதிகமாக அந்த கம்பெனியில் டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்போது லெவன் பர்சன்ட் நெட் ப்ராஃபிட்லேருந்து லெவன் பர்சன்ட் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கு ரெமினரேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் ஒன் நைன்டி எயிட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஒரு பப்ளிக் கம்பெனி அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டில் லெவன் பர்சன்ட் ஆஃப் ரெமனரேஷன் வந்து அலவன்சஸ்ஸாக மேனேஜிங் பர்சன்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் இதுவே ஒன் டேரக்டர் கம்பெனி அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணலாம் அலவன்ஸாக கொடுக்கலாம் இன்கேஸ் ஒன் மோர் தென் ஒன் டேரக்டர் அப்படின்னாலே வந்து செக்ஷன் ஒன் நைன்டி எயிட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி லெவன் பர்சன்ட்டு வந்து கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கான ரெமனரேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெமனரேஷன் பேயபிள் பை எ கம்பெனி இன்கேஸ் வேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் இன் ஆஃப் ப்ராஃபிட் வித்தவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டு பே ரெமனரேஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் தி அபவுட் லிமிட் இஸ் டீடைல்டு பிலோ இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ரெமனரேஷன் பே பண்ணுது சப்போஸ் அங்கே வந்து ப்ராஃபிட் இல்லை ஓகேவா ப்ராஃபிட் தேவையான ப்ராஃபிட் வந்து அந்த கம்பெனிக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன லிமிட்டெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருந்தால் எவ்வளோ அலோவன்சஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு இப்போது வேர் எஃபெக்டிவ் கேபிட்டல் இஸ் இ இன்னொரு காலமில் லிமிட் ஆஃப் இயர்லி ரெமினரேஷன் பேயபிள் shall நாட் exceed இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆர் லெஸ் than ஃபைவ் க்ரோர் இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவோ இல்லை வந்து ஃபைவ் குரோர்ஸுக்கு வந்து கம்மியாகவோ ஒருத்தவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போது அந்த மேனேஜரில் ரெமனரேஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் தேர்ட்டி லேக்ஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அலவன்சஸ்ஸு தட் இஸ் ரெமனரேஷன் வந்து கொடுக்கலாம் ஓகேவா ஒன்று நெகட்டிவாக இப்போ ப்ராஃபிட்டே இல்லாமல் இருந்தாலோ இல்லை அஞ்சு கோடிக்கு கம்மியாகவே ப்ராஃபிட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம் மேனேஜல் பர்சன்ஸ்க்கு தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் தான் அவங்க என்ன பண்ண முடியும் ரெமினரேஷன் கொடுக்க முடியும் சப்போஸ் ஃப்ரை க்ரோர் அண்ட் அபவ் பட் லெஸ் தேன் ஹண்ட்ரட் க்ரோர் அஞ்சு கோடிக்கு மேலே இருக்குது ஆனால் நூறு கோடிக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ மேனேஜர் ரெமினரேஷன் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ச தேர்ட் கேஸு ஹண்ட்ரட் குரோஸ் அண்ட் அபவ் பட் லெஸ் தேன் டூ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் நூறு கோடிக்கு மேலே இல்லை இரநூத்தம்பது கோடிக்கு உள்ளே வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அப்போது சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அவங்க வந்து வருஷத்துக்கான ரெமினரேஷன் டைரக்டர்ஸ்க்கு கொடுக்கலாம் ஓகே அடுத்து ஃபோர்த்து கேஸில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோஸ் அண்ட் அப்போ இரநூத்தம்பது கோடிக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு நெட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம் ருப்பீஸ் சிக்ஸ்டி லேக் அதாவது அறுபது லட்சம் வரைக்கும் மேனேஜல் பர்சன்ஸ்க்கு இயர்லி ரெவனேஷனாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நைன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் ஆஃப் எஃபெக்டிவ் கேப்பல் இன் கே எக்ஸஸ் ஆஃப் டூ ஃபிஃப்டி க்ரோ டூ ஃபிஃப்டி க்ரோரை விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அப்போது அதில் நைன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் வந்து சேர்த்து அவங்களுக்கு வந்து ரெமனரேஷனாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெமனரேஷன் ஆஃப் டேரக்டர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன கா கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க என்ன ரெமனரேஷன் சேலரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ